ஸோ நேத்திய மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் டீம் வின் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து வச்சு செஞ்சிருப்பாங்க லக்னோ டீம். சரிவாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். அதாவது இந்த சீசனோட எலிமினேட்டர் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தாங்க நடந்து லக்னோ டீமுக்கு மும்பை டீமுக்கு தான் நடந்துச்சு. இல்ல மும்பை வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அதுக்கும் போல ஓப்பனிங் சொதப்பினதுக்கு அப்புறம் அந்த சூரியகுமார் யாதவ் அண்ட் கேமரன் கிரீன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா செம்மையான பார்ட்னர்ஷிப் கொடுத்து போட்டு பலந்து எடுத்துட்டாங்க. சொல்லணும் 20 ஓவர் முடியல 182 இருந்து அடிச்சிருந்தாங்க. அதை சேஸ் பண்ண லக்னோ டீம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 101 ரன்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இது மூலயமா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா 81 ரன் தாசில இந்த மேட்சே வின் பண்ணிட்டாங்க. செம்மையான வெற்றினே சொல்லாங்க. லக்னோ டீமை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே கௌதம் கம்பீர் தாங்க. ஒரு டீமை வின் பண்ணாலே போதும் சும்மா போட்டு கத்திட்டே கிடப்பாரு. பட் ஆனா நேத்தி வந்து ரொம்ப கேவலமா தோத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட. போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் டீம். எப்பவுமே ஓவரா கத்துற கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வாயை கூட திறக்கலங்க. எப்பவுமே சைலண்டா தான் இருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அவரோட வாயவே அடைச்சிட்டாங்க. சரி ஓகே, மும்பை இந்தியன்ஸோட இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.